ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிற ஒரு ரெசிபினா ஒரு சூப்பரான நெய்மீன் வறுவல், நெய்மீன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெல்கம் டு மோனிஸ்ட்ரீஸ் அவரஸ்ட் ஹோம் குக்கிங். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ மிளகு, ஜீரகம், பூண்டு, ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, மிளகாத்தூள், கலர் மசாலா, உப்பு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஜாலாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து மீனில் வந்து தடவி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருந்த மீனில் இது ஒரு 3/4 கிலோ நெய் மீன் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி அந்த மாதிரி அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஸோ நல்லாமே தடவி வச்சுக்கலாம். ஸோ எல்லா மீன்லேயும் படுற மாதிரி உள்ள தடவி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக எல்லாமே தடவி வச்சுக்கோங்க. ஒரு 2 hours அப்படியே ஊற வச்சுக்கோங்க, இதை மேரினேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லா வந்து அந்த மசாலா ஃபுல்லாக மீனில் நல்லா இறங்கும். ஸோ 2 hours ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் வச்சிடலாம், ஆயில் ஊற்றிக்கலாம், ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வந்து இந்த பக்கம் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ரெடி திருப்பி விட்டுக்கலாம் நம்ம. ஸோ நல்லா ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நல்லா டீப்பாக ஃப்ரை ஆயிடுச்சு இது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.